Dear 10th students, நம்ம 5th unit supplementary, A Day in 2889 of an American Journalist by Jules Verne, இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஃப்ரான்சிஸ் பெனட் அவருடைய ஒய்ஃப் என்ன பண்ணுறாப்புல ஃப்ரான்ஸ் போயிருந்தாப்புல, அப்போது அந்த சாம்ஸ் எலிசிஸ் இந்த அந்த இடத்துல இருந்து இருக்கக்கூடிய தன்னுடைய ஒய்ஃபோட அந்த ஃபோனோ டெலஃபோர்ட் மூலமாக இவர் பேசுகிறாரு. ஆக்சுவலாக அன்னைக்கு மார்னிங் எந்திக்கும்போது ஒரு பேர்ட் டெம்பரோட தான் எந்திக்கிறாரு ஃப்ரான்சிஸ் பெனட், ஒரு மூட் அவுட்டில் தான் எந்திக்கிறாரு. ஏன்னா அவர் லோன்லியாக ஃபீல் பண்ணார் இல்லையா. அதுக்கப்புறம் ஃபோனோ டெலஃபோர்ட் மூலமாக தன்னுடைய ஒய்ஃப்கிட்ட பேசுகிறாரு. அந்த ஃபோனோ டெலஃபோர்ட்டில் தன்னுடைய ஒய்ஃப் ஃப்ரான்சிஸ், டியர் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட் வாய்ஸில் கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு டே ஒர்க்குக்கு ரெடி ஆகணும் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மேகனைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ளே போகிறாரு. அந்த மேகனைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் இவர் போன உடனே அந்த எல்லாமே மெக்கானிக்கல் ரோபோ தான். அப்போ அது என்ன பண்ணிடுது ஃப்ரான்சிஸ் பெனட்டுக்கு, என்ன பண்ணி குளிக்க வச்சுடுது, ரெண்டாவது சேவ் பண்ணி விட்டுறது, ட்ரெஸ் பண்ணி விட்டுறது, எல்லா வேலையுமே இந்த டாப் டு டோ என்ன வேலை இருக்குதோ எல்லாமே அந்த ரோபோ பண்ணிடுது. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து மெகானைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூம். இப்போது அன்றைக்கு ஒர்க் அவருக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஃப்ரான்சிஸ் பெனட் வெண்ட் ஆன் இன் டு தி ரிப்போர்ட்டர்ஸ் ரூம். இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் ரூமுக்கு வந்து இந்த ஃப்ரான்சிஸ் பெனட் என்ன செய்கிறாரு, போகிறார். ஹிஸ் 1500 ரிப்போர்ட்டர்ஸ் பிளேஸ்டு பிஃபோர் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டெலிஃபோன்ஸ். அந்த 1500 ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அதே ஈக்குவல் நம்பரில் டெலிஃபோன்ஸுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க, உட்கார்ந்துருக்குறாங்க. வேர் பாசிங் ஆன் டு சப்ஸ்கிரைபர்ஸ் த நியூஸ் விச் ஹேட் கம் இன் டியூரிங் தி நைட் ஃப்ரம் தி ஃபோர் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தி எர்த். இன் அடிஷன் டு ஹிஸ் டெலிஃபோன், ஈச் ரிப்போர்ட்டர் ஹேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் எ சீரீஸ் ஆஃப் கம்யூடேட்டர்ஸ் அந்த கம்யூடேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா லிங்கர், அதாவது வந்து சப்ஸ்கிரைபர்ஸோட அன்னன்னைக்கு உள்ள அந்த நியூஸை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. விச் அலோ ஹிம் டு கெட் இன் டு கம்யூனிகேஷன் வித் திஸ் ஆர் தேட் டெலிஃபோனிக் லைன். தஸ் த சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாவ் நாட் ஓன்லி தி ஸ்டோரி பட் தி சைட் ஆஃப் தீஸ் ஈவெண்ட்ஸ். ஃப்ரான்சிஸ் பெனட் கொஷின்ட் ஒன் ஆஃப் தி 10 அஸ்ட்ரோனமிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ். அந்த அஸ்ட்ரோனமிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த வான் பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதை பற்றி ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ரிப்போர்ட்டர்ஸ், ஒரு 10 அஸ்ட்ரோனமிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க. அந்த 10 ரிப்போர்ட்டர்ஸில் ஒரு ஆள்கிட்ட என்ன செய்கிறாரு, ஃப்ரான்சிஸ் பெனட் கொஷின் கேட்குறாரு. யர் சர்வீஸ் விச் வாஸ் க்ரோயிங் ஆஃப் தி ரீசன்ட் டிஸ்கவரிஸ் இன் தி ஸ்டெல்லர் வேர்ல்டு, அந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த உலகத்தை பற்றிய நியூஸ் கேதர் பண்ணுறதுக்கும் சரி, கேள்வி கேட்குறதுக்கும் சரி, கிட்டத்தட்ட அந்த ஃபீல்டில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது இல்லையா, அந்த டெவலப்மெண்ட்டை பற்றி கேட்குறாப்புல. வெல் கேஷ், அந்த ரிப்போர்ட்டர் பேர் என்ன பேர் அப்படின்னு சொன்னால் கேஷ், வாட் ஹாவ் யூ காட், இன்றைக்கி ஏதாவது நியூஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஃப்ரான்சிஸ் பெனட் நினைச்சிராப்பில் கேட்குறாப்புல. உடனே ஃபோனோ டெலிகிராம்ஸ் ஃப்ரம் மெர்குரி, வீனஸ் அண்ட் மார்ஸ் சார். அதுக்கு அந்த கேஷ் வந்து ஆன்சர் பண்ணுறாரு, ஃபோனோ டெலிகிராம்ஸ் வந்திருக்குது சார், எதிலிருந்து, மெர்குரியிலிருந்து, வேனஸ்லேருந்து அண்டு மார்ஸ்லேருந்து கூட வந்திருக்குது சார் அப்படின்னு சொல்லி அந்த கேஷ் அப்படிங்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டர் நினைச்சிறாரு சொல்கிறாரு. உடனே ஃப்ரான்சிஸ் பெனட் நினைச்சிராப்பில், இன்ட்ரெஸ்டிங், அண்டு ஜூபிட்டர் அப்படின்னு சொன்னாலே வியாலன். அப்போ ஜூபிட்டர்லேருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா, கம்யூனிகேஷன் எதுவும் வந்துச்சா அப்படின்னு சொல்லி ஃப்ரான்சிஸ் பெனட் கேட்குறாரு. நத்திங் ஸோ ஃபார், வி ஹாவ்ன்ட் பீன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சிக்னல்ஸ் தி ஜோவியன்ஸ் மேக், பெர்ஹாப்ஸ் அவர் ஹாவ்ன்ட்
அபோஸ் ஹேவிங் ரீச்டு தம். உடனே அவர் ஃப்ரான்சிஸ் பெனட் கேட்குறாரு, ஜூபிட்டர்லேருந்து ஏதாவது கம்யூனிகேஷன் வந்துச்சா அப்படிங்கிறத கேட்குறாரு. அதுக்கு கேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நத்திங் ஸோ ஃபார், அப்படி எதுவுமே வரல சார். ஏன் அப்படின்னு சொன்னால், வி ஹேவிண்ட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சிக்னல்ஸ் த ஜோவியன்ஸ் மேக் பெர்ஹாப்ஸ் அபோஸ் ஹேவிங் டு ரீச் தம். அந்த ஜோவியன்ஸ் அப்படின்னு சொன்னால், அந்த ஜூபிட்டரில் இருக்கக்கூடிய அந்த வாழக்கூடியவர்கள். இப்போ அந்த ஜூபிட்டர் வரைக்கும் நம்முடைய சிக்னல்ஸ் வந்து ரீச் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த கேஷ் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ஆரென்ட் யூ கெட்டிங் சம் ரிசல்ட் ஃப்ரம் தி மூன் அட் எனி ரேட்? சரி, மூனில் இருந்து நிலவுலேருந்து ஏதாவது ரிசல்ட் வந்துச்சா அப்படின்னு சொல்லி ஃப்ரான்சிஸ் பெனட் நினைச்சிறாரு கேட்குறாரு. உடனே அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாட் எட் மிஸ்டர் பெனட், அப்படியும் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அந்த கேஷுங்கிற ரிப்போர்ட்டர் வந்து நினைச்சிறாரு சொல்கிறாரு. வெல், திஸ் டைம் யூ கான்ட் டு பிளேம் ஆப்டிக்கல் சயின்ஸ். நீங்கள் ஆப்டிக்கல் சயின்ஸை வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது, என்ன செய்யக்கூடாது, பிளேம் பண்ணக்கூடாது. த மூன் இஸ் 600 times நியரர் தென் மார்ஸ். கிட்டத்தட்ட மார்ஸை விட மூன் வந்து 600 times வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் இருக்குது. அந்த மார்ஸ்லேருந்து கம்யூனிகேஷன் நமக்கு கிடைக்கும்போது ஏன் அந்த மூன்லேருந்து கிடைக்க மாட்டேங்கு? ஏன்னா மார்ஸை விட மூன் வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை தடவை 600 times வந்து பக்கத்தில் இருக்குது. அண்ட் எட் அவர் கரஸ்பாண்டன்ஸ் சர்வீஸ் இஸ் இன் ரெகுலர் ஆப்ரேஷன் வித் மார்ஸ். இட் கான்ட் பி டெலஸ்கோப்ஸ் வி நீடு. ஆனால் அந்த மார்ஸ்லேருந்து மட்டும் நம்மளுடைய கரஸ்பாண்டன்ஸ், நம்மளுடைய அந்த தகவல் தொடர்பு வந்து என்ன செய்யுது கிடைக்குது? நோ, இட் இஸ் தி இன்ஹேபிட்டன்ஸ் கோர்லே ரிப்ளைடு. அப்போது அவங்க அந்த ரிப்போர்ட்டர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், நோ சார், அங்கே வந்து யாரும் வாழக்கூடிய உயிரினங்கள் அங்கே எதுவுமே இல்லை. நோ, இட் இஸ் தி இன்ஹேபிட்டன்ஸ் கோர்லே ரிப்ளைடு. யூ டேர் டெல் மீ தட் த மூன் இஸ் அன்இன்ஹேபிட்டட்? நீங்கள் எப்படி சொல்லலாம் மூனில் வந்து அன்இன்ஹேபிட்டடு அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஆன் தி ஃபேஸ் இட் டேர்ன்ஸ் டுவார்ட்ஸ் அஸ் அட் எனி ரைட் மிஸ்டர் பெனட் ஹூ நோஸ் வெதர் ஆன் தி அதர் சைடு. ஒரு சைடில் ரீச் ஆகலைன்னா இன்னொரு சைடில் என்ன செய்யலாம், ட்ரை பண்ணலாம். ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, வழி இருக்குது அப்படிங்கிறப்பில், வெல், தெர் இஸ் எ வெரி சிம்பிள் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் அவுட். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் வந்து என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. உடனே அண்ட் தேட் இஸ் டு டேர்ன் தி மூன் ரவுண்ட். அந்த நிலவை வந்து என்ன செஞ்சிடலாம், திருப்பி வச்சுக்கலாம். ஏன்னா அங்கே வந்து அன்இன்ஹேபிட்டட் அப்படின்னு சொல்கிறீங்க, நோ இட் இஸ் தி இன்ஹேபிட்டன்ஸ்னு வேறு சொல்கிறீங்க. அப்போ அந்த மூனை கொஞ்சம் திருப்பி வச்சுக்கிட்டா அந்த கம்யூனிகேஷன் இன்னும் கொஞ்சம் தாராளமாக கிடைக்குமே அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்கிறாப்புல. அண்ட் தட் வெரி டே த சயின்டிஸ்ட் ஆஃப் தி பெனட்ஸ் ஃபேக்ட்ரி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட் சம் மெக்கானிக்கல் மீன்ஸ் ஆஃப் டேர்னிங் அவர் சேட்டலைட் ரைட் ரவுண்ட். And that very day, the scientists of the Bennett factory, the Bennett factory irukkudi and the scientists ellame enna seiya aarambichitaanga, work panna aarambichitaanga, working out some mechanical means of turning our satellite right round. அதுக்குண்டான முயற்சியை வந்து என்ன செய்கிறாங்க, செய்ய ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் தி ஹோல் ஃப்ரான்சிஸ் பெனட் ஹேட் ரீசன் டு பி சாட்டிஸ்ஃபைடு. அந்த ஃப்ரான்சிஸ் பெனட்டினுடைய அந்த ரீசன் வந்து என்ன, டு பி சாட்டிஸ்ஃபைடு. ஒன் ஆஃப் தி எர்த் ஹெரால்ட்ஸ் அஸ்ட்ரானமர்ஸ் ஹேட் ஜஸ்ட் டிட்டர்மைண்ட் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி நியூ பிளானட் காந்தினி. அப்போது அந்த நியூ எர்த் ஹெரால்டுடைய அஸ்ட்ரானமர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் ஹேஸ் டிட்டர்மைண்ட், முடிவு பண்ணிட்டாங்க, the elements of the new planet Gauthini. It is at a distance of
12, 8, 41, 3, 48, 2, 84, 6, 2, 3 meters and 7 decimeters that this planet describes its orbit around the sun in 572 years, 194 days, 12 hours, 43 minutes, 9.8 seconds. Francis Bennett was delighted with such precision. இப்போ அந்த எர்த் ஹெரால்டு அஸ்ட்ரானமர்ஸில் ஒரு ஆள் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு சொன்னால், ஒரு நியூ பிளானட்டு காந்தினி அப்படிங்கக்கூடிய நியூ பிளானட்டை பற்றியும் அதனுடைய டிஸ்டன்ஸு அதனுடைய டிஸ்டன்ஸ் மற்றும் அந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணுறாப்புலனா எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல, அப்போது அந்த ப்ரிசிஷன்னா அக்குரேசி, அக்குரேசி அதாவது அந்த அஸ்ட்ரானமர் என்ன பண்ணுறாப்புல அக்யூரேட்டாக வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாப்புல, அதை கேள்விப்பட்ட உடனே ஃப்ரான்சிஸ் பென்னட்டுக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது, ஹாப்பியாக இருந்தாப்புல இல்லையா.